சிவகங்கை மாவட்டத்தின் 76 ஊர்கள் நகரத்தார்களின் கூடு. அந்தந்த ஊர்க்காரர்களின் பெருமைகளை சொல்வது அவர்களின் வீடு. இந்த ஊர்களில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த அத்தனை நகரத்தார்களையும் அவர்களின் பெருமைகளையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைப்பது NADU நாடு. நகரத்தார் டேட்டா யூனிஃபிகேஷன் சென்டர் என்ற நகரத்தார் ஒருங்கிணைந்த தகவல் மையம் கடந்த அக்டோபர் மாதம் 26 தேதி கோவிலூர் மடாலயத்தில் துவங்கப்பெற்றது என்பது நாம் அறிந்ததுதான். 2020 பல்வேறு பெருமுயற்சிகளுக்கு இடையே அரங்கேறிய ஒரு நல்ல செயல் மகிழ்ச்சியான விஷயம். இந்த செயலின் பலனை நாமும் நம் சந்ததியினரும் முழுக்க முழுக்க அனுபவித்தால்தானே அந்த நற்செயல் முழுமை பெறும். புள்ளிகள் வைத்தால்தான் கோலம் போடலாம். அதுபோல் நம் வீட்டு புள்ளிகள்தான் நமது சமூகத்தின் அங்கீகாரங்கள். நம் நகரத்தார் புள்ளிகள் தொன்று தொட்டு திரைக்கடலோடியும் திரவியம் தேடி பல உலக நாடுகளுக்கு சென்று குடும்பங்களுடன் புலம்பெயர்ந்து சிறப்புடன் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர். அத்தனை புள்ளிகள் பற்றிய விவரங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதுதான் நாடு செயல் திட்டத்தின் உயரிய நோக்கம். அதனால் நகரத்தார் ஒருங்கிணைந்த தகவல் மையம் நகரத்தார் புள்ளி விவரப்பதிவேடு என்று ஒரு புத்தகத்தை உருவாக்கி உள்ளார்கள். எல்லா ஊரிலும் உள்ள நகர கோவில் பிரதிநிதிகளுக்கும் இந்த பதிவேடு கொடுக்கப்படும். பிரதிநிதிகள் அந்த பதிவேட்டில் அவர்கள் ஊர் புள்ளிகள் விவரங்களை பூர்த்தி செய்து கோவிலூர் மடாலயத்தில் கொடுக்க வேண்டியது. தகவல்கள் அனைத்தும் தகவல் மையத்தின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு பதிவேட்டை திரும்பி வாங்கிக் கொள்ள வேண்டியது. இப்படி செய்வதால் அத்தனை ஊர்களில் உள்ள நகரத்தார்களின் புள்ளி விவரங்களும் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் சேர்க்கப்படும். ஊர் கூடி தேர் இழுத்து பழகியவர்கள்தான் நாம் எல்லோரும். நாம் ஒன்று கூடி ஒத்துழைப்பை தந்தால்தான் நாடு தோன்றிய இலக்கினை அடையும். புள்ளி விவரப்பதிவேடு செயல்முறை ஒருமுறை படித்தாலே நன்றாக புரியும். அந்தந்த கட்டங்களுக்கு உள்ள தகவல்களை தெரிவு செய்தால் போதும், பதிவேடு பூர்த்தி பெறும். பதிவேட்டினை பூர்த்தி செய்வதற்கான விரிவான விளக்கம். பொது விவரங்கள். ஒரு கட்டத்தில் ஒரு எழுத்து என்று எழுத வேண்டும். கமா, புள்ளி மற்றும் சைன் போன்ற குறியீடுகள் தனித்தனி கட்டங்களில் எழுத வேண்டும். கணவரின் முழு விலாசம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதவும். கணவரின் முழு குடும்ப விலாசத்தை எழுதவும். குறைந்தது 6 தலைமுறைகளை கொண்ட பூர்வீக விலாசத்தை எழுதவும். தற்போது பொறுப்பில் இருப்பவர்களுக்கு முழு விலாசம் தெரியாவிட்டால் குடும்பங்களை அணுகி தெரிந்து கொண்டு எழுதுங்கள். அல்லது ஐயாக்கள் வீட்டு பெரியவர்களை அணுகி தெரிந்து கொண்டு விலாசங்களை அதிகமாக கொடுக்க முடிந்த அளவு கொடுங்கள். விலாசங்களுக்கு இடையே உள்ள புள்ளிகளை தனி கட்டங்களில் எழுதுங்கள். விலாசத்தை மாதிரியில் கொடுக்கப்பட்டது போல் பூர்த்தி செய்யுங்கள். விலாசங்களை ஆங்கிலம், தமிழ் என்று இரு மொழியிலும் எழுதுங்கள். இதனால் தனித்துவமாக அவர்களை அடையாளம் அறிய உதவியாக இருக்கும். உதாரணத்திற்கு, சுந்தரம், சாத்தப்பன், சொக்கலிங்கம் போன்ற அனைத்து பெயர்களுக்கும் முதல் எழுத்து எஸ் வரும். அதனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. எனவே ஆங்கிலத்திலும் தமிழிலும் முதல் எழுத்தை எழுதவும். கணவரின் பெயர். பதிவேட்டில் உள்ள அனைவரும்
செட்டியார் என்பதினால் பெயரை எழுதும்போது செட்டியார் என்று எழுத தேவையில்லை. ஒருவரின் தனித்துவமான அடையாளத்தை கணினி அறிய முயலும் போது ராமநாதன் மற்றும் ராமநாதன் செட்டியார் இருவரும் ஒருவரே என அடையாளம் கண்டுகொள்ள இயலாது. எல்லா விலாசங்களையும் விலாசத்திற்குரிய கட்டங்களில் சேருங்கள். கணவர் காலமானவர் என்றால் அவருடைய பெயரின் முடிவில் முக்தி என்று எழுதவும். மனைவியின் பெயர். மனைவி அதாவது ஆச்சியின் பெயரை குறிப்பது. பெயரை எழுதும்போது ஆச்சி சேர்த்து எழுத வேண்டியது இல்லை. தனித்துவமான அடையாளத்தை அறிய கணினி முயலும் போது அலமேலு மற்றும் அலமேலு ஆச்சி இருவரும் ஒருவரே என அடையாளம் கண்டுகொள்ள இயலாது. பெயரை எழுதும்போது இனிஷியல்ஸ் அதாவது முதல் எழுத்துக்களை சேர்த்து எழுத வேண்டாம். மனைவி காலமானவர் என்றால் அவருடைய பெயரின் முடிவில் முக்தி என்று எழுதவும். மின்னஞ்சல் முகவரி தருவது கட்டாயமில்லை. நீங்கள் மின்னஞ்சல் முகவரியை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எழுதலாம். குழந்தைகள். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் பற்றிய விவரத்தை மட்டும் கொடுத்தால் போதும். கல்யாணம் ஆன ஆண் பிள்ளைகள் பற்றிய விவரம் தனிப்புள்ளியாக பதிவேட்டின் தனிப்பக்கத்தில் எழுத வேண்டும். கல்யாணம் ஆன பெண் பிள்ளைகள் பற்றிய விவரம் அப்பெண்ணின் மாப்பிள்ளை வீட்டில் அவர்கள் வீட்டு விவரங்களோடு சேர்த்து எழுதப்படும். அதனால் இங்கு சேர்க்க வேண்டியது இல்லை. பெயர்களை எழுதும்போது இனிஷியல்களை சேர்த்து எழுத வேண்டாம். பிள்ளைகள் பற்றி எழுதும்போது ஆண் பெண் என்ற கட்டங்களில் ஒரு உரிய கட்டத்தில் டிக் குறியீடு கட்டாயம் இடவும். ஒரு கட்டத்தில் ஒரு டிக் குறியீடு மட்டும் போதும். வயது மற்றும் கல்வி தகுதி பற்றி எழுதுவது உங்கள் விருப்பத்திற்கு உரியது. பிரதிநிதிகளுக்கான மற்ற குறிப்புகள். நகர கோவில்களின் பிரதிநிதிகள் ஏதாவது குறிப்புகளுக்கு ட்ராக் வைத்துக் கொள்ள விரும்பினால் அதற்கு இந்த பகுதியை பயன்படுத்தலாம். பிரதிநிதிகளின் பிரத்யேக குறிப்புகளாக எழுதப்பட்ட குடும்பத்தின் அடையாளம், பிரபலமான பட்டப்பெயர், வீடு பெயர் மற்றும் பேராசிரியர், வழக்கறிஞர், மருத்துவர் போன்ற தொழில் விவரம் தகவலுக்காக வைத்து கொள்ளப்படும். கணினியில் பதிவேற்றம் செய்யப்படாது. கணினி மூலம் பங்காளிகளின் தகவல்களை சேகரித்து வரும் அன்பரா நீங்கள் பதிவேட்டில் விவரித்துள்ள தகவல்களை மென்பிரதி வடிவில் எங்கள் மின் அஞ்சல் nadu@nat.org என்ற முகவரி nadu@nate.org என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது எழுதிய பதிவை கோவிலூர் மடாலயத்தில் கொடுக்கவும். புள்ளி விபர பதிவேடு புத்தகங்களின் தகவல்களை பூர்த்தி செய்து அனைவரும் ஒன்றிணைவோம். நாடுவை பாராட்டுவோம், போற்றுவோம், இலக்கை அடைவோம். வாழ்க வளமுடன். நன்றி.